பேன் தமிழ் ஒளி வழங்கும் தீபத்திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி முடிவுரா முல்லை. தைரியம் மிக்க வாலிபர்கள் கட்டிலம் காளைகள் இதோ இந்த மைதானத்தில் மிக வேகமாக வேகமாக நடக்கும். போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய போட்டியாளர்களை நாங்கள் இந்த மைதானத்திற்குள் அழைக்கிறோம். இந்த விளையாட்டு எட்டு போடலாம். இந்த விளையாட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு டெமோ நாங்க செஞ்சு காட்டுவோம். இதுதான் விளையாடுற விஷயம். இதை வச்சுக்கொண்டுதான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறாக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே, கிறிஸ் நீங்க பண்றீங்களா? எல்லாத்தையும் விட நம்ம சுலக்ஷன் தான் இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பார். அவரை அன்போடு அழைக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க, ஒரு நிமிஷம் தள்ளுங்க. அதாவது அங்க இருக்குது ஸ்டார்டிங், அங்க இருக்குது. நீங்க அங்க இருந்து ஓடி வந்து நாங்க விசில் அடிச்ச உடனே ஓடி வரணும். ஓடி வந்து வேகமா ஓடி வரணும். ஓடி வந்து இந்த பாருங்க, இந்த விக்கெட்ல உடனே நெத்தி வந்து பட்டிருக்கணும். அதாவது 10 தடவை இதை சுத்தணும். 1, 2, 3 அப்படிதான் ஒரு 10 தடவை சுத்தினீங்கடா, நீங்க எங்க நிக்கிறீங்கன்னு தடுமா இல்ல, அது அவங்க பாத்துப்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் ஓடணும். இதை சுத்தி பார்த்துட்டு சுத்திட்டு நீங்க அங்க போய் முடிக்கணும். சரி, இது ஆரம்பிக்கலாம். சரி, இதுக்கு பிறகு நீங்க யாராவது வீரமான யாரா இருந்தாங்கன்னா வந்து இந்த போட்டியில விளையாட வரலாம். சரி, ஆரம்பிக்கலாமா பாய்ஸ்? சரி, போட்டி இப்போது ஆரம்பிக்கப்படுகின்றது. எங்களுடைய தைரியம் மிக்க வாலிபர்கள் கட்டிலம் காளைகள் இதோ இந்த மைதானத்தில் மிக வேகமாக வேகமா நடக்கப்பா. ஏதோ பஞ்சத்துல போறோம். அப்படியேதான் இருக்கா கிரீஷ்? பாலி அவர்களை கீழே விழுந்து விடாதீர்கள். வடிவாக்காளுங்க, பழைய மைதானம் போட்டியாளர்கள் வடிவாக்காளுங்க. நான் 1, 2, 3 சொன்னதுக்கு பிறகுதான் ஓடணும். சரியா? இல்ல 3 சொல்லிடுறேன். மிசில் தேவையில்ல. வேற ரெடியா? அவங்க ரெடியாகி 1:30 ஆச்சுப்பா. நீ முதல்ல ரெடி. 1, 2, 3 ட்விஸ்ட் குடுக்கிறார அம்மா. ரிஸ்வான் பயப்படாதீங்க, இப்படி பாயாதீங்க. ரிஸ்வான் போட்டி விதிமுறைகளை கடைபிடிக்கணும். ஓகே, ஒரு விஷயத்தை பாருங்க. எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க, வாழ்த்து தெரிவிங்க.